ஹாய் செல்ஃபீஸ். நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, அதாவது போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், குலசேகரப்பட்டினம் போயிருந்தோம் ஆக்சுவலாக. ஸோ அங்கே போயிட்டு வரும்போது எங்கள் திருச்செந்தூர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி அந்த ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வாகும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஆஃப்டர் கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து திருச்செந்தூரில் ஓரளவுக்கு கூட்டாங்க எல்லாமே வந்து ஓகேவாக தான் இருக்குது. சரியா நான் ஸோ அந்த வழி எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன். அதே மாதிரி என்னென்னா அந்த வள்ளிக்கொகை அந்த யானை எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். எதுக்கு அப்படின்னா இன்றைக்கி தான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கா, அதனால் வந்து ஏய் மயில் இருக்குப்பா, அதனால் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன் சரியா. ஸோ எங்களுக்கு வந்து முருகரே வெளியே வந்து தரிசனம் கொடுத்துட்டாரு. மயிலே மயிலே சரியா மேடம் அழகாக உட்காந்துட்டு இருக்காங்க. குளிர்தோ மயிலுக்கு குளிர்தோ வள்ளிக்கொகை அதோ இருக்கு சரியா. நம்ம வந்து கோயிலுக்குள்ள போயிட்டு நம்ம வந்து வள்ளிக்கொகைக்கு போவோம். அங்க இருக்க வள்ளிக்கொகை அங்க ஃபுல்லா வந்து திரும்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு நம்ம அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு போவோம். ஸோ இங்கேருந்து அந்த கடலெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நம்ம கீழே நிற்கிற மாதிரியும் கடல் தண்ணி வந்து மேலே இருக்கிற மாதிரியும் இருக்கும் அப்படி. ஏ இங்கே தான்ப்பா கூட்டம் இல்லை, அந்த பக்கம் ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. அந்த சைடு ஃபுல்லாமே கூட்டமாக இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். சன்னதி கிட்ட வந்துட்டோம் ஆக்சுவலா சரிதா. இங்க வந்து அங்கே தான் கூட்டம் இல்லை நினைச்சிட்டு இருந்தோம், பட் இங்க வந்து கூட்டம் ஓரளவுக்கு இருக்கு நல்லா. அதாவது உள்ள போறதுக்காக வெளியே வெயிட்டிங், இன்னும் அந்த பக்கம் வந்து கடைகள் எல்லாமே இருக்கு. இந்த பக்கம் போனா அந்த முட்டையில அடிப்பாங்க தெரியுமா, ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். கயிறு வாங்கி வைப்பாங்க வைப்பாங்க. இந்த சன்னதிக்குள்ளே தான் நாங்கள் வந்து போக போகிறோம் சரியா, முருகர் சன்னதிக்குள்ள. அது இங்கே கூட்டம் எல்லாமே நிற்கிது, உள்ளே எடுக்க விடுவாங்களான்னு தெரியல. விட்டாங்கன்னா திரும்ப உங்களுக்கு காட்டுறேன். ஓகே இங்கே வந்து உள்ளே போகிறோமா, இங்கே எடுக்க விடுறாங்கன்னு தெரியல, அதனால் நான் சைலண்ட்டாக எடுத்துகிட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். ஓகே அதான் உள்ளே ஜென்ஸ் போகும்போது வந்து ஷர்ட்டை கழட்டிட்டு தான் போடுமா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா குலசேயில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக இந்த சினிமா தியேட்டரில் இருக்கும் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது சரியா. அங்கேருந்து பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக நாங்கள் சன்னதிக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். இல்லை இது வந்து ஃபஸ்ட் டைம் வரும் கோயிலுக்குள்ள, அதாவது அந்த பக்கம் மெயின் என்ட்ரியில் தானே வருவோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாச்சு எல்லாருமே, அதாவது ஸ்பெஷல் தரிசனம் போயிட்டு வந்தாச்சு. நான் பாதி தூரம் எடுக்கலாம்னு நினச்சிட்டு கொண்டு போனேன், பட் கண்டுபிடிச்சாங்க, அதனால் வந்து ஃபோனை ஆஃப் பண்ணி வந்து உள்ளே வச்சாச்சு. இங்கே நாங்கள் எல்லாருமே வந்து மாங்காய் வாங்கிட்டு இருந்தோம், அதை காட்டுறோம் உங்களுக்கு. நாங்கள் எல்லாம் மாங்காய் வாங்கி இங்கே தான் வாங்கினோம், இந்த அக்கா கிட்டே தான் நாங்கள் மாங்காய் வாங்கினோம். இந்த ஹரிணி அங்கே போயிட்டா பார்த்தீங்களா, அவ்வளோ மாங்காய் வாங்கினா. இது ரெண்டு பேரோட ஷேர் பண்ணாமல் அங்கே தூக்கிட்டு போயிட்டாலே என்னோடதுலாம். இதெல்லாம் பீச் சைடு சரியா, இந்த கடற்கரை ஓட தான் நாங்கள் கொஞ்ச நேரம் உட்கார போகிறோம். இங்கே ஃபுல்லாக அந்த ஃப்ரூட்ஸு இந்த தாட்டி கிழங்கு இது எல்லாமே இங்கே இருந்துச்சு. பலம்புரி சங்கு என்ன வித்தியாசம் வெளிவாசல கட்டி போடுவாங்களாம்ப்பா இந்த நட்சத்திர மீன். இது எல்லாமே வந்து நம்ம கடற்கரை ஓரத்துல இருக்கு. இந்த கடை இப்பதான் வச்சிருக்கீங்களோ தெரியுது. மாடு என் கிட்ல வரக்கூடாது. ஓகே இருக்கிறதுனால
தும்பிக்கை. ஓஹோ, ராமர் பாதம் ஒரு சைடு வந்து ராமர் பாதம் என்னன்னா, இந்த பக்கம் பார்த்தா ராமர் பாதம். ஓ சரி, இந்த பக்கம் பார்த்தா யானம் முகம். இப்படி பார்த்தா பசுமாடு மடு மாதிரி இருக்கும். ஆ, பால் சுரக்கிற மடு. இப்படி பார்த்தா சங்கு சக்கரம் இருக்கும். சரி சரி சரி, எப்படி நான் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குது? கடல்ல இருந்து தனியாக ஆள் வச்சுருக்கீங்களோ? இல்லை, போட்டில் இருந்து எட்டு வருவாங்க, அவங்கள்ட்ட வேஞ்சி நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் வந்த நேரம் பார்த்து குலசையிலையும் வந்து மழை பெஞ்சுது, அதே மாதிரி நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலையும் கடற்கரையில் வந்து எல்லாரையும் அலோவ் பண்ணுறாங்க. செம்ம ஹாப்பி. வேணுமா அண்ணாச்சி பழம்? மாங்காய் எல்லாத்தையும் தின்ட்டு அழகா, எனக்கு கொடுவே இல்லை. நாங்கள் போயிருக்கோம், முன்னாடி அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க, அதை காட்டுறேன். அதே மாதிரி பிள்ளைங்க கடற்கரையில் விளையாண்டுட்டு இருக்காங்க, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாருக்கும் நன்றி சாமு. அங்க பிள்ளைங்க விளையாட விட்டுட்டு இது ரெண்டும் இங்க பப்பர பேன் படுத்து கிடக்கு. இப்ப என்னைக்காவது என்ன மடியில படுக்க வச்சிருக்கியா நீ? இப்ப என்ன தூங்கிட்ட? டிஃபன் முடிஞ்சதா? வீடியோ ஓடிட்டு இருக்கு. பிள்ளைங்க வந்து அங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, நான் காட்டுறேன். ஏ ஹாய் சொல்லு. ஸோ இங்கே ஃபுல்லாமே வந்து இப்போ தான் அந்த போட்டே அங்கே போயிருக்கு. திருதா இந்த போயிருக்கு பாருங்க, இப்போ தான் அங்கே வந்து போட்டே போயிருக்கு. ஆக்சுவலா செம்மையாக இருக்கு. ரொம்ப நாள் தண்ணி வருது, நாங்கள் பேர் சாரி வேற கட்டியிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாம் கடற்கரை ஓரமாக உட்காந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னா, சங்கு குளிப்பாங்க தெரியுமா, அவங்க வந்து அந்த சங்கு ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க சரியா. ஸோ அதை காட்டுறதுக்காக தான் நான் இப்போ வந்து இங்கே வந்தேன். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, என்னையே செய்கிறாங்க. இது விநாயகர் சங்கு. என்ன சவுண்டுண்ணே இது? அடியோ, இது விநாயகர் இதுன்னு எப்படி காட்டுறீங்க? ஓ சரி சரி, அந்த மாதிரினா அண்ணா என்ன தடவை ஊத்துங்களேன், கழுவுறீங்களோ? இப்போ அதுல இருக்கிற அந்த மண்ணு எல்லாம் இறங்கிரும். எப்படி ஆழ்கடல போயிட்டு வருவீங்களோ? அடியா, அங்க படகுல போய் உள்ள இறங்கிருவீங்களா? கிளாஸ் போட்டு இது எப்படி சீசன் டைம்ல தான் கிடைக்குமா இல்ல எப்படி? சீசன் டைம் தானே. இந்த சைடில் நான் இப்போ தான்ப்பா வரேன், இந்த இந்த பாறை சைடு எல்லாமே இப்போ தான் வரேன். செம்ம சூப்பராக இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக. அது அந்த சங்கை ஆசிட் போட்டு கழுவுறாங்கல்ல, அதனால தான் வந்து அது அப்படி இருக்கு. அதான் அதோட அசடு, அதோட அசடு எல்லாம் போகுது. ஆனால் சங்கு முதல்ல எப்படி இருக்கணும், எந்த கலரில் இருக்கும்? இந்த ஒர்க்கில் இந்த கலரில் தான் இருக்குமா முதல்ல சங்கு, அதை கழுவுனதுக்கு அப்புறம் தான் இந்த கலரில் அப்படியே ஒயிட்டாக இருக்கும். இந்த கலரில் இருக்க சங்கு இந்த கலருக்கு அப்படியே மாறிடும். இந்த அங்கே ஒரு போட் போகுது தெரியுது அவங்களுக்கு, இந்த ஒரு கிளை இந்த போட்டில் போய் எட்டு வருவாங்க. பாப்பா வா, அந்த பக்கம் போவோம். அன்னைக்கு ராம் கல்யாணத்துக்கு இங்கே வந்தோம் தெரியுமா, அப்போ வந்து பாப்பா எங்கள் கூட வரவே இல்லை சரியா. இப்போ தான் பாப்பா வந்த பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகிட்டா, ஏன் கொய்யா இவ்வளோவா இருக்குது அப்படின்ட்டு. அவளுக்கு எந்த கடைக்கு போக எங்கே போகன்னு தெரில. தாட்டி கிழங்கு வேறு வாங்கியிருக்கோம் அவங்க கோவில்கிட்ட, 50 ரூபா தாட்டி கிழங்கு. ஓகே,
வீட்டுல தொங்க வைக்கிறது இங்க இருந்து அந்த எண்டு வரைக்கும் ரெண்டு சைடுமே அதான் இருக்கு. என்ன எடுக்க போற டோரா? கிச்சன் ரொம்ப நாளா கிச்சன். வாங்கிக்கோ வாங்கிக்கோ. அவங்க எடுத்து கொடுப்பாங்க. இந்த கிச்சன் செட் தான் வாங்கியிருக்கா? எவ்வளோ? 160 rupees. சரியா? வேற என்ன? வாக்கி டக்கிலாம் வேண்டாம். வா அந்த பக்கம் போவோம். ஹரிணி மோதிர மோதிர நான் போய் தேடுவோம். வா எங்க போய் தேட போற மோதிரத்தை? வா இங்கெல்லாம் மோதிரம் இருக்காது. வா ஹரிணி மோதிரம் வாங்கணும்னாலா? ஸோ அதனால வந்து இந்த வரிசையிலே இருக்கிற ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இங்கே ஃப்ரண்ட்ல வந்து அந்த பானை கிருஷ்ணர் பானை தொங்குறது எல்லாமே வந்து அழகா இருந்துச்சு. இந்த சோவியில வச்சு இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான் ரொம்ப அழகா இருக்கு. என்ன மோதிரம் இது? என்னது இது? ஹாட்டி பிடிச்சிருந்தா வாங்கு. நிறைய மோதிர வெரைட்டி இருக்கா, அதுல என்னமோ வாங்குறோம். இந்த பேர் இது இல்லை. இந்த பட்டர்ஃப்ளை வாங்குமாடே? அந்த மாதிரி வாங்கு, அந்த மாதிரி வாங்கு. இந்த கீ செயின்ஸ் இது எல்லாமே இருக்கு. அழகா இருந்தது. தெரியுதா அந்த சின்ன சின்ன சில போட்டோஸ்? அக்கா அந்த மோதிரம் கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். போடு. ரொம்ப லூசா இருக்கேன் கைக்கு. இந்த கையில போடு. ரொம்ப சின்னதா இருக்கு. ஆசீர்வாதம். ஏய் எல்லாரும் திருச்செந்தூர்ல அந்த விபூதியில குளிக்கிற யானை, விபூதியில குளிக்கிற யானைன்னாங்களே அது அவங்க தான். அதை நின்றுட்டு இருக்காங்க பாருங்க, அழகா டான்ஸ் ஆடிட்டு. கீழே வா என்னது? தென்னமட்டை. தென்னமட்டை சாப்பிட்டுட்டு ஜாலியாக நின்றுட்டு இருக்காங்க. அது பேர் என்ன? அண்ணா பீட்டர். அண்ணா அவர் பின்னால பீட்டர், பின்னால பீட்டர். யானை பேர் என்னது? தெய்வானை. தெய்வானை யானை பேர் வந்து தெய்வானை. தெய்வானை பின்னால ஊடி போய் பார்க்க போறீங்களா? தெய்வானை கிட்ட எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கணுமே. கரெக்டாக மணி வந்து 3:30 5 மணி ஆக போகுது. கரெக்டாக மணி இப்போயே நாங்கள் வந்து ஊரை பார்த்து கிளம்ப போகிறோம். ஸோ வந்து 2 விளாக் இருந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, குலசை வீடியோ. நம்ம முத்தாரம்மன் கோயிலுக்கு போனது அதே மாதிரி இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.